முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு பேருந்து போய்கிட்டிருக்கு. பேருந்தில் ஒரு 40 பயணிகள் உட்காந்துருக்காங்க. 40 பயணிகள் உட்காந்துருக்காங்க. வேகமாக போன வேகத்தில் நம்ம இந்த பஸ்ஸெல்லாம் பேசுவோம்ல, அப்பா டிக்கெட் எடுக்காத யாருப்பா, ரெண்டு பேர் கண்டக்டரும் டிரைவர் இருந்தால் பண்ணுவான், அது மாதிரி பயங்கர வேகத்தில் போகுது. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயணம் அப்படி இருக்கும், வேகமாக போகிறப்ப கேட்பார் ஒரு கண்டக்டர், அப்பா உள்ளே பேசஞ்சர்ல அங்கே நிற்குமா? கண்டக்டர், நிற்காது. இந்த ஷாப்பு மேலூர் நிற்காது. எப்பா வண்டி ஊரே நிற்காது. எங்கெங்கே நிற்கும்? எங்கேயுமே நிற்காதியா, பிரேக் இல்லையா, எப்படி இருக்கும் பாரு. அது மாதிரி இந்த பேருந்து பயங்கர வேகத்தில் போகுது. வழக்கம் போல தான் ஒரு மரத்தில் மோதி மட்டார்னு அடித்து, அந்த நேரம் பார்த்தா அந்த உள்ளே இருக்க போகிற வேகத்தில் பயணியெல்லாம் கடவுளே காப்பாற்று, முருகா, ஒருத்தர் சிவா, பெருமாள், இயேசுவே, அல்லாவே அடித்ததில் 40 முடிஞ்சு, இங்கிட்டு டிரைவர் முடிஞ்சு. இதில் என்ன ஆச்சரியம்னா, 40 பேருக்கும் நரகம், இத்தனைக்கு சாமி சாமின்னு கும்பிட்டுவேன், டிரைவருக்கு வந்து சொர்க்கம். இந்த 40 பேரும் பதறிட்டாய், என்ன சாமி, நாங்கள் பூரா கடவுளே பெருமாளே சிவனே இயேசுவே அல்லாவேன்னு கதறோம் நாங்கள், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காம எங்களாம் சாட்சி போட்டு கொண்டாம பாருங்க, அவனுக்கு போய் சொர்க்கம் கொடுத்துருக்கீங்க, எங்களை நரகத்தில் போட்டிருக்கீங்க. அது சொன்னார், உங்களை பூரா கடவுளே அல்லாவே சிவனே இயேசுவேன்னு சொல்ல வச்சது யார்? நீங்கள் வாட்டி தானே இருந்தீங்க, சொல்ல வச்சு அந்த புண்ணியத்தை சம்பாதிச்ச டிரைவர், அவனுக்கு அதை கொடுத்தோம் பார்த்தீங்களா. எல்லாத்தையும் மாற்றி யோசிச்சோம்னா இதான் விஷயம், இவங்களை சொல்ல வச்ச புண்ணியம் முறை டிரைவருக்கு கிடைச்சொல்லி அவன் சொர்க்கம் போயிட்டான், இத்தனை பேரும் பழிவாகனா கூட. இப்படி கதைகளில் அங்கங்கே சுவாரஸ்யங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம அந்த கதை இப்படி முடி நினைப்போம், அப்படி முடிஞ்சிருக்கும். அதே போல் ஒருத்தன் கிணத்துல விழுட்டான், நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாது, அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு முருகா காப்பாத்து காப்பாத்து முருகா காப்பாத்து முருகா முறிய வந்தார் மயிலில், பெருமாளையே காப்பாத்து பெருமாளையே காப்பாத்து முறி ரிட்டர்ன் போயிட்டாரு. பெருமாள் வந்துகிட்டு இருக்காரு, விநாயகரே காப்பாத்து பெருமாள் ரிட்டர்ன், விநாயகர் மூஞ்சி லேறி வந்துகிட்டு இருக்காரு. கடைசியில் உள்ள மூஞ்சி ஆள் காலி, ஏடா தொடரணும்னு இப்படி காலியாக சொல்கிறேன் நினைக்காங்க, போனா எங்க இத்தனை கடவுளை கூப்பிட்டு யாராவது வந்து காப்பாத்துறீங்களா? முதல்ல என்ன செஞ்ச, முருகா முருகான்னு கூப்பிட்டேன், மயிலில் வந்துக்கிட்டு இருந்தார், டக்குன்னு பெருமாளை கூப்பிட்டா மயில் ரிட்டர்ன் போயிட்டார். பெருமாள் சரி பெருமாளாவது நீ கும்பிட்டுருக்கோம்ல, ஒரு சேர ஒரு மூத்து, நீ கடைசி வரைக்கும் ஒரே சாமி கும்பிட்டுருந்தா நேரடியாக வந்திருப்பார். இப்படி இந்த ஒருமித்த கருத்தோட ஒருமித்த கொள்கையோட ஒரே விஷயத்தோட, இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரின்ற முடியா, அது மாதிரி ஒரு விஷயத்த இருந்தோம். பழமொழி சொல்லும்ல கிராமத்தில், ரெண்டு முயலை விரட்டுறவன் ஒரு முயலையும் பிடிக்க மாட்டான், ஏன்னா அதை பிடிச்சிடும், இது ரெண்டுமே போயிடும். அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் தெரிந்த தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான். நம்மளுக்கு என்ன வருமோ அதை செய்யுது. இந்த கதைகளில் கூட அப்படி தான், எது செஞ்சாலும் முழுமையாக செய்யணும், அன்பாக செய்யணும், நேசி செய்யணுன்ற ஒரு விஷயம் உண்டு. அதே போல் நிறையா விஷயம் சொல்கிறீங்க சார், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இப்படி இருக்கனால எங்களுக்கு என்ன பார்த்தீங்களா, 140 கோடி பேர் உள்ள இந்தியாவில் 120 கோடி பேர் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன், மகிழ்ச்சி போச்சு. புதுசான கண்டுபிடிப்பெல்லாம் வர வர நம்மளுக்கு மகிழ்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்காக தான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் சிரிக்கணும், ரசிக்கணும். ஏன்னா சிரிக்கும் போது மட்டும் 5 வகையான ஹார்மோன் சுரக்கும், அது என்னென்னா ஃபீல் குட் ஹார்மோன், அதுக்கு பேர் ஒரு நல்ல மனநிலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குட் ஹார்மோன் நிறையா அது சொல்லுவாங்க. அதுக்கு பேரெல்லாம் வந்து சயின்ஸில் உள்ள பேர் எண்டோர்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இது மாதிரி ஒரு 5 ஆக்ஸிடோபியன் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இதெல்லாம் என்ன செய்யும்னா, சிரிக்கும்போது மட்டும்தான், சிரிக்கும்போது மட்டும் உடம்புள்ள 600,000 நரம்பு வேலை செய்யுது. கீழே பார்க்குறாள் நினைப்பீங்க, வெறும் எண்ணி பார்த்தாரு, வெறும் டாக்டராக்கும் நினைக்காங்க. எது சொன்னாலும் உடனே குறுக்கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல இப்படி தான் சொன்னேன், நிறைய விஷயம் பேசும்போது அதை உண்டு பண்ணுறக்காது. 1 நிமிடம் சிரித்தா 1 சொல் ரத்தம் ஊறும், அது டாக்டர் சொல்கிறார். அதுக்காக கக்கன்னு ஓவராக சிரித்து ரத்தம் காது வழியாக ஒழுகிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஏதாவது ஒரு நம்ம மட்டும்தான் அங்கே பொருளோடு சிரிப்போம், தமிழுக்கு மட்டும்தான் அந்த அழகு உண்டு. மற்ற இடங்களில் பாருங்களேன், ஒரு ஏதாவது பொம்மையை வச்சு ஆட்டுறது, ஏதாவது கீழே விழுந்து ஒரு இதெல்லாம் பார்த்தேன் தொலைக்காட்சியில், வெளிநாடுகள் நகைச்சுவெல்லாம் பாருங்களேன், மாவை தூக்கி மூஞ்சில் எழுது, ஏதாவது குறிப்பு எழுதியிருக்கானா, முதலில் உதடுகளை பிளக்க வேண்டும், 2 பருக்களை முன்னே நீட்ட வேண்டும், முத்து சோக் சொன்னவுடன் குபீர் என்று சிரிக்கவெல்லாம் கிடையாது.
விஷயத்தை கேட்டு வகையில் போகிறோம். இதில் வேடிக்கையாக சொன்னால் என்னென்னா, வேடிக்கையாகவே நம்ம பேசுறது பொழுதுபோக்குவதற்கான விஷயமே கிடையாது. சிரிப்பது பொழுதுபோக்குவதற்கான விஷயமே இல்லை, பொழுது ஆக்குவதற்கான விஷயம். மூன்றாம் உலக போரை நிறுத்தியது ஒரு நகைச்சுவைனா எத்தனை பேர் நம்புவீங்க? அந்த ஒரு வட்டம் மேச மாநாடு மாதிரி போட்டு மூன்றாம் உலக போருக்காக ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் பேசும்போது, அந்த காபி சாப்பிட்ற அந்த லஞ்ச் டயத்தில் ஒருவர் சொன்ன ஒரு துணுக்கு எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக கை குலுக்கிட்டு போனதாக மிகப்பெரிய கவிஞர் எழுதியிருக்கார். அப்போ உலக போரை நிறுத்துகிற அளவுக்கு அதுக்கு பெரிய சக்தி இருக்குது. அதிகபட்சமாக இதய நோய் வர்றது இந்தியர்களுக்கு தான், அதை குறைப்பதும் இந்த நகைச்சுவை. அதில் வாய்ப்பு கிடைக்கும் போலாம் அன்பு நண்பர்களே, சிரிக்க பழகுங்க. சிரிக்கும்போது மட்டும் உங்கள்கிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மனசு தோன்றாது. நல்ல மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இறைவனை நோக்கி 4 அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி 10 அடி ஓடி வருவார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் மனதிற்கு இதமான விஷயம் என்பதனால், இந்த ஒரு ஊரில் பகுதியில் அப்பப்போ கதைகளுக்கு இடையில் சில நகைச்சுவை சொல்கிறோம் அதற்காகத்தான். அதனால் சிலர் சொல்லுவாங்க, அது என்னங்க சிரிக்கிறது, வேஸ்ட்டாக டயத்தை வேஸ்ட் பண்ணி சொல்கிற ஆளுக்கு ஆயுள் காலம் கம்மி. ஒருத்தர் ஐசுவாலில் சீரியஸாக இருக்கானே என்ன அர்த்தம், அவன் வாழ்நாளும் சீரியஸாக இருக்கான்னு அர்த்தம். இப்படியே தான் இருப்பான். சிரித்தா தொழிலாளர் மனுக்கு மேனேஜர் சிரித்தா இலக்காரமாக நினைப்பான்றக்காக, என்ன ஜோக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மேனேஜர் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க, எல்லாம் சிரிச்சிருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஆள் மட்டும் சிரிக்கலை. என்னங்க நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்காக ஜோக்கால் அவருக்காகவே சிரிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயம் உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் போலாம் தயவுசெய்து, அருமையான ஒரு மெடிசின், சிறந்த மெடிசின் எதுன்னு கேட்டிங்கன்னா மனசு விட்டு மகிழ்ச்சியாக இருப்பதுதான். ஏறக்குறைய நம்ம நிகழ்ச்சியில் அது அமையும் என்று நினைக்கிறோம். இன்னும் நிறையா பேசுவோம், நிறையா சிரிப்போம், சந்திப்போம்.